சுதந்திர போராட்டத்தில் சீக்கிய மக்களின் பங்களிப்பை தேசம் என்றும் நினைவு கொள்ளும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் கட்சில் லக்பத் சாஹிப் குருத்வாராவில் நடைபெற்ற குருநானக் தேவின் குருபிரப் கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பேயின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு புகழாரம் செலுத்தினார். 2002 நேரிட்ட குஜராத் நிலநடுக்கத்தின் போது மாநிலத்துடன் இணைந்து நின்று கட்ச் பகுதியில் நேரிட்ட பாதிப்புகளை சரிசெய்ய அவர் அதிக அளவு உதவியதாக அப்போது நினைவு கூர்ந்தார். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கட்ச் முதல் கோஹிமா வரை ஒட்டுமொத்த நாடும் ஒன்றிணைந்து கனவு கண்டு வருவதாகவும் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய இந்தியாவை உருவாக்கும் எண்ணத்துடன் ஒட்டுமொத்த நாடும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற தாரக மந்திரத்திற்கு ஏற்ப செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஏழை மக்களுக்கு செயலாற்றுவதை முக்கிய கொள்கையாக நாடு ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். சுதந்திர போராட்டத்தின் போது சீக்கிய சகோதர சகோதரிகளின் தியாகத்தை நினைவு கூர்ந்த அவர் ஜாலியன் வாலாபாக் இன்றளவும் இதற்கு உதாரணமாக திகழ்வதாக தெரிவித்தார். சீக்கிய குருமார்கள் செய்த தியாகங்கள் இன்றளவும் நினைவு கூறப்படுவதுடன் மனித நேயத்தையும் பறைசாற்றுவதாகவும் இந்தியாவின் கொள்கையை வெளிக்காட்டுவதாகவும் பிரதமர் கூறினார். आज हमारा गुरुद्वारा लखपत साहिब वैसे ही गौरव के साथ खड़ा है। मेरी तो बहुत अनमोल यादें इस गुरुद्वारे के साथ जुड़ी हैं। 2001 के भूकंप के बाद मुझे गुरु कृपा से इस पवित्र स्थान की सेवा करने का सौभाग्य मिला था। मुझे याद है तब देश के अलग अलग हिस्सों से आए शिल्पियों ने कारीगरों ने इस स्थान के मौलिक गौरव को संरक्षित किया। प्राचीन लेखन शैली से यहां की दीवारों पर गुरुवाणी अंकित की गई। इस प्रोजेक्ट को तब यूनेस्को ने सम्मानित भी किया था।